உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள் நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் கால் நைன் 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 த்ரீ எயிட் ஜீரோ எம்ஜிஆர் வந்து மிருதங்க சக்கரவர்த்தி கிளைமேக்ஸை பார்த்துட்டு அசந்து உட்காந்துட்டார் பத்து நிமிஷம் ஒன்று நான் சொன்னேன்ல அப்போ வந்து உலகத்திலே ஒரே ஒரு நடிகை கணேசன் தான் சொல்ல சொன்னார்ன்னு சொன்னேன்ல அது என்ன தான் கிளைமேக்ஸு அப்படிங்க படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் படம் பார்க்காதவங்களுக்கு ஒரு சிலர் படமாக்காமல் இருப்பாங்களா அவங்களுக்கு நான் என்னன்னு சொல்ல வேண்டாமா இப்போ சொல்கிறேன் என்ன அப்படின்னா இங்கே ரொம்ப போய் கிடக்குது விருதாச்சக்கத்தை வீட்டில் வர உச்சத்துக்கு போயிட்டாங்க விஜயா வந்து அப்படியே போட்டு அப்போ நொந்து நொந்து கிடக்குது இப்போ அந்த வீட்டுக்கு ரொம்ப நெருக்கமானவர் யாருன்னா வி கே ராமசாமி அவர் ஒத்து ஊதுற கலைஞர் ஒத்துனா அவங்களை பார்த்துக்கணும் அந்த சவுண்டு மட்டும் வரும் அது சுதிக்காக வச்சுக்கிறது அவர் அந்த படத்தை நடத்திருக்கார்ல வைக்கே ராமசாமி அவர் இவர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவரும் ரொம்ப கஷ்டப்படுறார் அவருக்கு ஜோடி ஆறுனால் மன அவர் திடீர்னு ஒரு பேப்பரில் அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்தார் என்னன்னா ஆல் இண்டியா ரீதியில் மிருதங்க வித்வான்கள் போட்டி சென்னையில் நடக்கிறது யாருக்கு பிறகு தெரிஞ்சு போய் படித்து பார்த்தாரு வி கே தெரிஞ்ச உடனே அந்த பேப்பர் ஏதோ ஓடி வர்றாரு யார்கிட்ட அண்ணன் சிவாஜிகிட்ட சுப்பையா உள்ளிட்ட ஓடி வர்றாரு அந்த வீட்டினுடைய அட்மாஸ்பியர்த்தையும் சொல்லிட்டேன்னா எப்படி இருக்காங்க ஒரு வாடி வதங்கி போய்கிறக்கா சுப்பையா உள்ள ஒரு நல்ல குட் நியூஸ் அப்படின்னு வர்றார் யார் வி கே ராம் சார் பார்க்குறாரு தார் பேப்பரை ஆல் இண்டியா ரீதியில் மிருதங்க வித்வான்களுக்கு ஒரு போட்டி வச்சிருக்காங்க அந்த போட்டியில் கலந்துக்கிறவர்களுக்கு நல்ல வெகுமதி கொடுக்குறாங்க ஏன்னா ஆல் இண்டியா ரீதியில் அதில் நீங்கள் ஏன் கலந்துக்கிற கூடாது வெகுமதிக்காக நான் சொல்லலை அவங்க கொடுப்பாங்க கொடுப்பாங்கிறதுக்கானலாம் நான் சொல்லலை என்னுடைய சுப்பையா மிருதங்க சக்கரவர்த்தி மீண்டும் ஒரு முறை மிருதங்க அடித்து ஜெயிச்சாங்கிறது ரெக்கார்டு வேணும் அப்போ தான் எங்கள் மனசெல்லாம் ஆறு லட்சோ லட்சம் மக்கள் கோடான கோடி மக்கள் தமிழகம் எங்கும் உங்களுக்கு ரசிகர் இருக்கா அவங்களாம் இப்போ வாடி கிடக்குறாங்க ஏன் அப்படி பண்ணார் பண்ணார் பண்ணார்னு எத்தனை பேர் கேட்டாங்கன்னே தெரியல இதெல்லாம் அவங்க குறைய நிற்கிறதுக்காக உங்கள் ரசிகருடைய மன நிறைவுக்காக ஒரு முறை இந்த போட்டியில் போய் கலந்துக்கிடையா யாரே விற்கார் உடனே கேஆர் விஜயாவுக்கு டப்புன்னு ஒரு உணர்வு வந்துச்சு சும்மா சோகத்திலே கடந்து எழுந்திரிச்சு வந்து என்னங்க அண்ணன் சொல்றோம் இங்கே ஆயந்தானே நீங்கள் போய் கலந்துக்கிங்களேன் நமக்கு வேறு ஒன்றும் வேணாங்க என்னுடைய கணவரை ஜெயிச்சாருங்கிற பெருமையோடு நான் சாகனம் கண்டு சந்தமாக இப்போ வேறு வழி இல்லை ரெண்டு பேரும் வலியுறுத்துகிறாங்க ரசிகர்களுக்காகவும் தன் மனைவி நீங்கள் அப்படி பேரும் புகழோடு இருந்தால் தான் எனக்கு நல்ல ஆத்ம திருப்தி வரும்னு மனைவி சொல்கிறதுக்காகவும் அது மனைவியை பார்த்த போகிறேன் அப்படின்ட்டார் நேராக போகிறார் ரொம்ப நாள் போது தூசியாக அடைஞ்சு கிடக்காத படத்தில் பறவை தவிர்த்தார் அவித்த அப்படி ஒரு அடிப்பார் டைன்னு அப்படியே பறவைகள்லாம் பறக்கலாம் ஷார்ட்ஸ் படமாக போட்டிருந்தார் சங்கர் இப்போ கட் பண்ணுறோம் கட் பண்ணால் நம்ம மியூசிக் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய தேட்டரை முன்னாடி ஓப்பன் பண்ணுறோம் பயங்கரமாக அலங்காரம் பண்ணி தேட்டர் பூராவும் பேண்ட் வார்த்தை செட்டுகள் அது இது வாசிக்க அமுக்கெல்லாம் படிச்சிட்டேன் நானும் விடலை என்ன லாபகிறது எப்போவுமே படம் எடுக்க மாட்டேன் நேர்கிலே படம் நல்லா இருக்கணும் படம் நல்லா இருக்கணும் படம் நல்லா இருக்கணும்னு தான் எழுப்பேன் அதுக்கு எந்த குறையும் வச்சுக்க மாட்டேன் கடன்பட்டாவது வாங்கி அந்த அந்தந்த சீன்களை அப்படி இருந்து அன்னையை ஏதாவது ஒரு இடத்துல சிவா என்ன என்ன ஞானம் இங்கே சிக்கனம் பண்ணிவிட்டேன் பாரு அவர் அதனால் அவர் மனசை நோகாமல் பண்ணுறதுக்கு எல்லோ வாக்கியங்களும் உண்டான வாசிட்டு எங்க அந்த மியூசிக் கடை மாதிரி உள்ள தேட்டருக்கு முன்னாடி எக்ஸ்டீரியர் இந்த பக்கம் வாத்தியோ இந்த பக்கம் வாத்தியும் வாசிக்கிறதே எங்கே எல்லா பக்கமும் லைஸ் ஈவினிங் எஃபெக்டிவ் எஃபெக்ட் ஈவினிங் நேரம் கண்குள்ளாக காட்சியாக பண்ணிட்டேன் ஏன்னா அண்ணன் வந்து என்னை பாராட்டணும் வர போகிறாரு இங்கே என்ன நடந்ததுன்னா எல்லாம் ஃபாரின் காரில் வந்து ஒரு மிருதங்க சக்கர மிருதங்க வாசிக்கிறவங்கள இறக்குறாங்க இறங்குறாங்க டங்கு டங்கு டங்குன்னு ஒவ்வொருத்தரும் இறங்க அங்கே எல்லாம் வச்சுருந்தேன் எல்லாம் போட்டு ஒவ்வொரு வண்டியாக இறங்கினோன்னே போயிடுவாங்க ஒவ்வொருத்தரும் உள்ளதாக இறங்கி இறங்கி போகிறாங்க நார்த் இந்தியன்லேருந்து தான் நம்ம பேர் வந்திருந்தேன் மலையாளம் விளையாடம் எல்லா நாட்டுலேருந்து வந்தவங்களாம் ஒரு ஒருத்தராக ஒவ்வொருத்தராக போயிட்டு இருக்கா மிருதுங்க வச்சுக்கிறவங்க எங்கே தேட்டருக்குள்ளே கரெக்ட் சார் 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 வண்டியை நிறைஞ்சி ஃபுல் ஃபுல்லாகிப்போச்சு இடமே இல்லாத அளவுக்கு எல்லாம் போய் உள்ளே போய் செட்டில் ஆகிட்டாங்க இப்போ அந்த கிரவுண்டு எக்ஸிடென்ட் காலியாக இருக்கா நல்லா கவனி அன்னையும் வர்றார் எதில் இம்பாலாவிலையா பிளையபுரத்துலையா இல்லை ஐம்பது லட்ச ரூபா வண்டி இல்லையா இந்த கார் இல்லையா ரிக்ஷாவில் வர்றார் ட்ரெயினை விட்டு இறங்கி ஒரு பழைய அதுக்கு தான் காசு இருக்குது ரிக்ஷாவில் அவரும் அவர் மனைவி அவர் மடியில் மிருதங்கத்தை அவர் ரெண்டு மிருதங்க வச்சுக்கிட்டு வந்து இறங்குறாரு அந்த ரிக்ஷாக்காரன் ஒரு சின்ன வயசு பையன் கொண்டு வந்து மெதுவாக இறங்குறாரு அவன் மெதுவாக ஒரு கையும் கொடுத்தா அப்போ அவனு இறங்குறாரு அவன் சொன்னால் அந்த ரிக்ஷாக்காரன் ஏயா பாவம் உன்னா அந்த ரிக்ஷாக்காரன் சொல்கிறா பாவம் ஐயா இந்த வயசில் இருக்கியா உனக்கு உனக்கு பார்த்தா பாவமாக இருக்கையா அவரு போய் நல்லா வாங்க வாசிக்க போகையா அப்படின்னு அனுப்புகிறான் அவனுக்கு பெரிதாகமாக இருக்குது அப்படி ரொம்ப ரெண்டு ஸ்டெப்பு அந்த மிருதங்கத்தை அப்படி இறுக்கிட்டு பார் முதல்ல ஒரு வேலைக்காரனை வேலையை விட்டு நிற்கினார்ல நீக்கலை நான் போகிறையா உங்களுக்கு பாரமாக இருக்க போது வண்டி மாட்டை கொடுத்து விட்டுட்டார்ல அவை இதை எப்படியோ கேள்விப்பட்டு அங்கே வந்துட்டான் விசுவாசம் உள்ள வேலைக்காரன் இந்த நாகராஜ சோழன் ஐயா ஐயான்னு மிருதங்கத்தை வாங்குகிறேன் ஆனால் ரொம்ப சென்டிமெண்ட்டான தேய் படவா உனக்கு அப்புறம் தெரியும் அப்படின்பா தெரியா அவங்களே தான் நினச்சிக்கிட்டீங்க ஆகிட்டு போகிறான் எல்லாம் போனால் இப்போ முதல்ல வந்து சுப்பியாக உள்ளத ஏன்னா அவர் சக்கரவர்த்தியாச்சு உட்கார்ஜி அவர் வருவார்ன்னு தெரிஞ்சு உட்காந்துச்சான் உட்காந்த உடனே இவர் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு அது ரொம்ப நேரம் வந்து வாசித்தா ஒரு பத்தாயிரம் எட்டு படம் வந்துடுமே அதனால் ஒவ்வொருத்தரையும் சுப்பே உள்ள அண்ணன் அவுட் பண்ணி அவுட் பண்ணி அவுட் பண்ணி அனுப்புனார் கேர் விஜய் ஃப்ரண்ட் ரோலில் உட்காந்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கு கேர் விஜயா அவர் போர் போற்றி உட்காந்துருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவுட் ஆகி அவுட் ஆகி அவுட் ஆகும் எல்லாம் ஆச்சு முடிஞ்சாச்சு அப்போ தேங்காய் சீனிவாசன் ஒரு காமெடி இப்போது அவர் தான் அதுக்கு தலைவர் தேங்காய் சீனிவாசன் இப்போது அகில உலகத்திலையும் பரிசு பெற்றவர் ரஷ்யா வேணும் உசுப்பு ஏற்றுறாங்க யார் பிறபு வரப்போராது அதுதான் அகில உலகத்திலும் பரிசு வற்றவர் ரஷ்யாவில் பரிசு அமெரிக்காவில் பரிசு அவர் 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 சொந்த டெலகெல்லாம் ஜிதா தேங்காய்ச்சிவாய் அங்கே பரிசு இங்கே பரிசு இப்படி பரிசுகளாக வாங்கி விடுநா கூ அகில உலக சக்கரவர்த்திக்கும் சக்கரவர்த்தி வருகிறோர் வருகிறோர் தேங்காய்ச யார் வருது பிரபு இதை இவங்க எதிர்பார்க்கலை யார் மகனே நமக்கு போட்டிக்கு வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படியே வியப்பு மக வர்றானா கேஆர் விஜயாவுக்கு வியப்பு அவர் சிவாஜியை நம்ம சிவாஜி விஜயாவை பார்க்குது வாய்ஸ் மட்டும் மூடு வெளியம்மே ஓம் மகன் எனக்கு போட்டியாக வர்றானா அப்படின்னு அவன் வந்து அவன் நேராக வந்து பிரபு வந்து நேராக வந்து உட்காந்து காலத்தொட்டு கும்பிட்டு அவரும் மரியாதையோட வந்தார் அப்பாவுக்குள்ளே மரியாதை கொடுத்து கும்பிட்டுட்டு ஏன்னா அன்னைக்கு சண்டை போட்டுட்டு போனவர் இப்போ தான் முதன் முதல் அப்பாவோட போட்டிக்கு வருவார் அற்புதமான சீன் அது வந்து கும்பிட்டுட்டு போய் மிருதங்க சேர்த்து உட்காறாரு பிறகு இவர் என்ன இவனோட போட்டி போடுறதா அப்பா அம்மாங்கிறது எப்படின்னு தெரியும் அப்படின்னு மறுபடியும் விஜயா பார்க்குறாரு கீழே ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கு விஜயா என்ன செய்து மகனை பார்க்குது அப்பனை பார்க்குது இப்போ ஒரு தாய்க்கு புருஷன் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்களா இல்லை மகன் தோற்று போகணும்னு நினைப்பாங்களா தர்ம சங்கடம் இல்லை பெரிய தம இவ்வளோ காலமாக கட்டி வளர்த்து அவனும் அவங்க அப்பா மாதிரி வாசிக்க ஆரம்பிச்சு போகிறதுக்கு தகராறு வந்தது இப்போ யார் இங்கே ஜெயிக்கிறது ஒரு தாயினுடைய நிலைமை நீங்களாம் நினச்சி பாருங்கள் நேயர்களே தர்ம சங்கடம் யாருக்கு விஷயம் அந்த ரியாக்ஷனாக விஜயம் கொடுக்குது கொடுத்துட்டு கடைசியாக ஒரு முடிவு எடுத்து அவர் அன்னை சிவாஜி விஜயாவே பார்த்துக்கிட்டு இருக்காரு உடனே விஜயா ஆர்டர் பண்ணது எப்படின்னா சிக்னல் தான் இல்லை பாசிங்க எங்கு தான் விஜய் ஐயா பாரு டங் 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 போட்டி கட்டினமாக ரெண்டு நீங்கள் படம் பார்த்தாத்த உங்களுக்கு தெரியும் நான் சொல்லக்கூடாது ரெண்டு பேருக்கும் பா கட்டினமான போட்டி வருது அப்பனை மிஞ்சிறார் ஒரு இடத்துல இவர் மகனை மிஞ்சிறார் மகன் வந்து அப்பா இந்த ரெண்டு பேரும் மாறி 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 உச்சகட்டத்துக்கு கட்டத்துக்கு போகிறத கேர பார்த்துக்கிட்டே இருக்கு என்ன ஆகுமோ என்ன ஆகும் எங்கே என்ன ஆனாலும் இந்த அம்மாவுக்கு வேத தானே ஒரு ஸ்டேஜில் யார் கேர பஜ்யா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இப்படி அடித்தாருவாங்க அடிச்சுட்டு கை வேகமாக அடிக்கிறாங்களே படத்தில் நீங்கள் பாருங்கள் பத்து நிமிஷம் ஓடும் மாற்றி அவர் நான் சொல்லலை முமையாலபுரம் சோம்ராமன் சிவராமன் வைச்சாருன்னு சொன்னே அவர் அன்றைக்கி எப்படித்தான் வாசிக்கிறான்னு பார்க்க வந்திருக்கிறார் கடைசியில் காலில் விழுந்து இப்படி நான் வாசிக்கவே இல்லைங்க இப்படி ஒரு கூட வாசிக்கலாமா அப்படின்ட்டு கண்ணீர் விட்டு போயிட்டார் அதை இதில் இப்போ ஜாயின் பண்ண வேண்டாம் அப்படி அவர் வாசிச்சது என்னென்ன ஏக்கம் ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் இருக்கும்னு அந்த மிருதங்க ரசிகன உள்ள ரசிகர்களுக்கு தந்திரி மேலே போவார்னு போவார் அப்புறம் அப்படியே இறங்குவார் அதுக்கு தகுந்த ஒரு ரியாக்ஷன் அண்ணன் உள்ள உலகத்தில் யாராலேயும் முடியாது அப்படின்னாருன்னா தங்கம் என்னன்னா அந்த முகம் ஆடுங்க சாதா முகத்துல எல்லாம் ஆடு டங் அப்படின்னு பாருல்ல இங்கேயில டங்கு முகமும் டங் அப்படிங்க பின்னு தெளிவாரு ஒவ்வொரு ரியாக்ஷன் பார்த்தா அப்பா அப்பா சொல்ல முடியாது பட் லோக்கு வரும்போது அப்படி என்னென்ன ரியாக்ஷன் எந்தெந்த அந்தந்த சவுண்டுக்கு தகுந்த ஒரு முகபாவங்கள் போட்டுக்கிட்டு பயங்கரமாக அடிச்சு முச்சத்துக்கு வரும்போது கை நழுவி விட்டது அது மிருந்தங்க அடிச்ச கை இல்லை வயசான கை இல்லை கை நழுவுனா தோர்ந்துட்டாரு வாயில் ரத்தம் வருது எல்லோருக்கும் அதிர்ச்சி தேட்டரில் எல்லோரும் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க கேர் விஜயா என்ன பண்ணுறது நேர் அவரை பார்த்தது ஒரு சுகமான ராகங்களை பாடினாங்கள அவங்க ரெண்டு பேரும் லவ் போனது அந்த பாட்டை வெறியோட ஆரம்பிச்சு அதை நீங்கள் கேட்டால் தான் பார்த்தா தான் எங்கே என் சக்கரவர்த்தி எங்கேயோ இதுதான் மாதிரி விசித்திர பாடுது பெரிய இடத்து பாடுது பாடிக்கிட்டே மேலே மேலே போச்சு எங்கே என் சக்கரவர்த்தி எங்கே எங்கே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாரு அம்மா உற்சாகமாக அந்த வரிகளை சொல்லுவேன் எங்கே போனார் அந்த சக்கரவர்த்தி மறுபடியும் ஒரு பொடி பிடிச்சார் வாருங்க நான் ஸ்டாப்பிங் போட்டால் பிறகு தோற்று போயிட்டாரு என்ன இருந்தாலும் தந்தை தந்தை தானே இல்லையா அந்த வெறியில் அடிச்சது இது நான் சொல்ல முடியாதே என் படம் பார்த்தா தானே தெரியும் இது எவ்வளோ நேரம் ஓடுது இருபது நிமிஷம் ஓடுது நேயர்களே இந்த படம் எந்த படத்திலேயும் ஒரு மிருதம் கிடைக்கிறதையோ வாசிக்கிறதோ இருபது நிமிஷம் கண்டினியூவாக காட்ட மாட்டாங்க அது ஜனங்களும் உட்காந்து கேட்க மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க பார்த்தாங்க இருபது நிமிஷம் அதை தான் ஏன் பார்த்தாரு கிலோமேக்ஸில் போது முடிச்சு தோத்துட்டாரா பிரபு ஜனங்கள்லாம் ஒரே கரகோஷம் பயங்கர கரகோஷம் உள்ள வாழ்க எம்எஸ்சி ஒரு மியூசிக் போடுவார் என்னார் ராகம் தெரியும் என்ன்தானே தந்தை தந்தை தானே ஜெயிச்சிட்டார் பெரிய அடிச்சு பெரிய பிடிச்சி அடித்தார் ஜெயித்த உடனே அங்கே எம்எஸ் விஸ்வநாதன் ஒரு மியூசிக் போட்டிருக்கார் பாருங்கள் ராகம்னால் அதுதான் அபூர்வ ராகங்கள் சில நேரங்கள் ராகங்கள் அமையது தான் போட்டு சுகமான அந்த மியூசிக் போட்டு அப்படியே வாசிக்கிறாரு இப்போ சிவாஜி எந்திரிச்சாரியா தருமாறி தருமாறி தன் மிருதங்கத்தையும் தூக்கிட்டு அப்படியே மகன்கிட்ட தத்தி தத்தி மேடையில் போகிறாரு மகன்கிட்ட கொடுத்துட்டாரு இப்போ அவருடைய மிருதங்க வித்வானுங்களை தொண்டு அந்த பட்டத்தை இன்று முதல் நீதான் மிருதங்க வித்வான் யாருக்கு மகனுக்கு ஆசிர்வம் காலில் விழுகிறார் இதெல்லாம் நான் அவர் மாதிரி நடித்தோ அந்த படத்தில் வரதும் நான் சொல்ல முடியாதுல்ல அப்படியே ரெண்டு பேரும் கட்டிப்பிடிக்கிறாங்க படம் முடியுது இந்த கிளைமேக்ஸில் அப்ப மானும் போட்டு போட்டது அவர் பிரபு உள்ள என்றானவர்கள் இது ரெண்டு பேருக்கும் தாய்க்கு தந்தைக்கு உள்ள அதிர்ச்சி இதெல்லாம் பார்த்தா எதுவும் நம்ம நேரடியாக உண்மையிலேயே ஒன்று நடக்குதுங்கிறது தான் எல்லா ரசிகர்களும் பார்த்தாங்க அப்படி ஒரு கிளைபெய்ச்சி முடிஞ்சது படம் முடிஞ்சது இதைத்தான் பார்த்து இருபது நிமிஷம் ஒருதை பார்த்து எம்ஜிஆர் உலகத்திலே ஒரே ஒரு நடிகர் தான் எம்ஜிஆர் சொன்னார் நூறு தடவை சொல்லுவேன் இதை அப்போ அவங்க உள்ளூரில் ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளோ தூரம் நேசிச்சிருக்காங்கிறத ரசிகர்கள் புரிஞ்சுக்கோங்க அதுக்காகத்தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன் முடிஞ்சதா இப்போ படம் முடிஞ்சது ஒரு முக்கியமானதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அடுத்த கதைக்கு போகிறேன் என்ன முக்கியமான இப்போ எங்களெல்லாம் கௌரவிச்சு ஸ்டார் நைட்டில் மோதிரம் போட்டார்னு சொன்னேன்ல யார் எம்ஜிஆர் அங்கே சிவாஜி என்னன்னு வந்தார்னு சொன்னேன்ல அந்த கூடத்தில் அவர் இருக்காரு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கார் இவங்க முத இங்கே முதலமைச்சர்னா இந்த இடத்துல இருக்கார் அண்ணே அதை அந்த ஃபோட்டோவை நீங்கள் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் தனக்கு இவங்க வந்து பேசும்போதெல்லாம் எது ஸ்டார் நேரில் கைதுட்டாங்க அவங்கவுங்களுக்கு வேண்டியவங்க இருப்பாங்களே அப்புறம் கொஞ்சம் அதிகமாக கைது யாருக்கு தெரியுமா சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட அந்த குரூப் டான்ஸை சுந்தரமுடைய குரூப்பு ஆடினாங்கள முப்பது பேர் ஒரே மாதிரி அதுக்கு ஏகப்பட்ட கைதுட்டு ஏன்னா ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியில் ஆட முடியாது அது அஞ்சு நிமிஷத்துக்குள்ள அதுக்கு ஏகப்பட்ட கைதுட்டியா அது உண்மை தான் இப்போ எனக்கு என்ன கைது தட்டு நான் தான் கடைசியாள் மோதிரம் போடுறதுக்கு நான் உள்ளே நுழைஞ்சேன்னு ஏய் நீ என்ன நான் சொன்னார் சொன்னே இல்லையா எனக்கு மோதிரம் போட்டார் சாத்தானே மோதிரம் போடும்போது ஒரே ஒரு கைதட்டு மட்டும் விழுது அங்கே ஒன்றரை லட்சம் பேர் கிரவுண்டில் உட்காந்துருக்காரு ஒரே ஒரு கைதட்டா இது என்னடாது நம்ம நமக்குள்ள ரசிகர்கள் இவ்வளவுதானா ஒரே ஒருத்தர் தான் அப்போ மிருந்தக சகவர்த்தி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி ஜாடையாக பார்த்தேன் பாருங்க அண்ணே சிவாயா அப்படி கை தட்டார் நேர்களே எங்கேயாவது மக்கள் திலகம் மோதிரம் போட நடிகர் திலும் கைதேட்டுறதை பார்த்துருக்கீங்களா பார்க்கவே முடியாது அந்த ஒரு பாக்கியம் எனக்கு தான் கிடச்சிது அது எத்தனை கோடானு கோடான கோடி ரூபாய்க்கு சமமானது அதுக்கு மேலே சமமானது பெரிய விருது விருதுகளுக்கெல்லாம் மேலானது எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் மோதிரம் போகிறதும் நடிகர் திரு எனக்காக கைதேட்டுறதும் என்ன காட்சி தெரியுமா ஒரு பொண்ணை கொண்டு போய் விவேச்சார விடுதலை விட்டுருவான் ரெண்டு புரோக்கர் சேர்ந்து அவள் கதறி கதறி திடீர்னு ரோட்டில் பொண்ணை பிடிச்சி கொண்டு போய் விட்டுவாய் நல்ல பொண்ணு குடும்ப போனேன் ஏன் உங்களுக்குலாம் அறிவு இல்லையா பணம் இருந்தால் வேறு எங்கேயாவது தியான தரம்தானே இவன் கேட்குற ஓனையும் ரெப்பேர் பண்ணிட்டான் யாருன்னா புரோக்கர்கள் நல்லா இதுவரையில் இல்லாத ஒரு கதை எங்கெங்கே புரோக்கருக்கான்னு ஒரு லிஸ்ட் எடுக்கிறான் இந்தியில் ஆயிரம் புரோக்கர் தான் அதில் குறிப்பாக மெயினான ஆளு ஒரு பத்து பேர் எடுத்துக்கிட்டேன் அவங்களாம் வாரத்துக்கு பத்து பேரை கொண்டாந்து வைப்பாங்களாம் இப்படி ஒரு ஒரு புரோக்கரையும் பிளான் பண்ணி பிளான் பண்ணி கொலை பண்ணிடுறேன் முத்துராமே அவர் உபச்சார விடுதிக்கு போவோம் சுமித்ரா அங்கே உபச்சாரியாக இருப்பான் அந்த படம் வந்து அவளும் பெண்தான் அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ் தொலைபேசி எண் செவன் ஃபைவ் செவன் சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஃபோர் அல்லது நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ எயிட் த்ரீ செவன் டபுள் ஃபோர் மின் அஞ்சல் முகவரி யுவி ஆட்ஸ் அதாவது யுவி டபுள் ஏ